அஸ்லாம் வலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நிஷா ப்ரிப்பரேஷன். இதுவரையும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம சேனலில் காடை ரோஸ்ட்டு எப்படி செய்யறதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காடையை ஃபஸ்ட் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காடை ரோஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் நைஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா வாசனா நல்லா போனதுக்கு அப்புறம் இது கூட கிளீன் பண்ணி வச்சிருந்த காடையை ஆட் பண்ணிக்கிறேன். காடையை ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். காடையில் தண்ணி விடும், அதனால் நான் வந்து 1/2 கிளாஸ் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட லெமன் இல்லைனா நீங்கள் வந்து தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். காடை ரோஸ்ட்டு சிம்பிளான டிஷ் தான், நீங்கள் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட்டு 20 மினிட்ஸ்லேயே நீங்கள் காடை ரோஸ்ட் மட்டும் ரெடி பண்ணிடலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். செம்ம டேஸ்டியான காடை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு டைம் ஆச்சும் இந்த காடை ரோஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரையும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் செஞ்ச காடை ரோஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.